தூய்மையாக பாதுகாப்பாக இருந்தால் நீர் நிலம் காற்று மாசுபடாது. நீர் கெட்டு போச்சுன்னா நீரின் மூலம் பரவும் நோய்கள்லாம் வரும். காற்று கெட்டு போச்சுன்னா காற்றின் மூலம் வரக்கூடிய நோய்கள்லாம் வந்துடும். மண் கெட்டு போச்சுன்னா இந்த மண் மூலமாக நிறைய நோய்கள் பரவிடும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா 75% நோய்களுக்கு மருத்துவமனையே தேவைப்படாது. ஆரோக்கியமான சூழ்நிலை, பேலன்ஸ்ட் டயட், சரி விகித உணவு. ஃபாஸ்ட் ஃபுட்டு தயவுசெய்து எடுத்துக்கிறதே எடுத்துக்கிறாதீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு சொல்கிறவ வறுத்து எடுக்கிறது, கெட்டு போனதை வறுத்து தருவேன். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு உங்கள் நாக்கு தவறான டேஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது. பழைய சோறு சாப்பிட சொல்கிறாங்க, அதில் என்சைம்ஸ் இருக்குது, நொதிகள் இருக்குது. நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் உருவாக்குவதற்கு பழைய சோறும், அந்த காலத்தில் நம்ம விவசாயம்லாம் பண்ணாங்க, பழைய சோறும் சின்ன வெங்காயம் இருக்கிறதுங்களா, அதை சாப்பிட்டாங்க, இதய நோயே வராது. காலையில் எழுந்துச்சு அவங்க டீ சாப்பிடல, என்ன செஞ்சாங்க, நீரரம் சாப்பிட்டாங்க. நீங்களே எத்தனை பேர் நீரரம் சாப்பிட்றீங்க? இல்லை, நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறி போச்சு. அவேர்னஸ்னா நம்ம மாற்றம் என்ன, சேஞ்சிங் நாலேஜ் ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் த பீப்புள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நடத்தைகள் எல்லாத்துலேயுமே மாற்றங்களை உருவாக்கி எல்லாரும் திருந்தி இருந்தாலே அந்த நாடு முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சுன்னு அர்த்தம். பொருளாதாரத்தில் மட்டும் பெருசாகிடுச்சுன்னா அந்த நாடு வளர்ந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை. சுகாதாரம், கல்வி, ஆரோக்கியம், உளவியல் சிந்தனை, தனி மனித உரிமை, பாதுகாப்பு, இதில் எல்லாத்துலேயும் வளர்ச்சி இருந்தால்தான் என்ன அந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடு. அதுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் நல்லவங்களாக உருவாக்குவதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அதிக நேரம் செல்ஃபோனை பயன்படுத்தாதீங்க. செல்ஃபோனை நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துங்க. பெற்றோர்களோட நல்லா எளிமையாக பழகுங்க. அம்மா அப்பா கிட்ட கூட யாரும் பேசுகிறேன், இப்போலாம் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்துட்டு மறந்துடுறாங்க. உங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் கேட்டால் தெரியல, அந்த தாத்தாவுடைய அப்பா பேர் கேட்டால் தெரியல. அப்புறம் நாம் பிறந்து இந்த மண்ணில் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறையா பாரம்பரியத்தெல்லாம் கற்றுக்குங்க.